மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் அகிம்சையையும் அன்பையும் போதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவருக்காக மக்கள் ரயிலையே மறித்திருக்கிறார்கள். அந்த போராட்டம் நடந்த திண்டுக்கல்லுக்கு மகாத்மா காந்திக்கும் உள்ள தொடர்பை விவரிக்கிறார் செய்தியாளர் வீரமணிகண்டர். காலடிப்பட்டால் பாதைகள் உருவாகும். ஆனால் இங்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகமும் அதை சுற்றி ஒரு கிராமமே உருவாகியுள்ளது. அது வேற எங்கும் இல்லை, திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் தான் இது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1946 காந்தியடிகள் தென் தமிழகத்துல மதுரைக்கு புகை வண்டியில் பயணம் செய்யும் போது சென்னாலப்பட்டியைச் சேர்ந்த காந்தியவாதி தியாகி லகுமையா தலைமையில் காந்தியடிகளை பார்ப்பதற்காக அம்பாத்துறை அருகே தண்டவாளத்தில் மக்கள் கூடியிருந்தார்கள். புகை வண்டி இங்கு நிற்காது என்று கருதி கூடியிருந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை கண்ட காந்தியடிகள் புகை வண்டியிலிருந்து இறங்கி படியில் நின்று மக்களுக்கு காட்சியளித்தார். அந்த நின்ற இடம்தான் இந்த நினைவு சின்னமாக தற்போது தினமும் பூஜிக்கப்பட்டு வருகிறது. காந்திய கொள்கையில் கல்வி பல்கலைக்கழகமாகவும் அறக்கட்டளையுமாக இந்த பகுதி மக்களுக்கு இயங்கி வருகிறது என்று சொன்னால் மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல்லிலிருந்து ஒளிப்பதன் நாகராஜனுடன் வீரமணிகண்டன்.